அண்மை செய்தி, சுங்க கட்டணம் தொடர்பாக நெடுஞ்சாலைத்துறைக்கு நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி தஞ்சாவூர் இடையே நான்கு வழி சாலை அமைக்கும் பணிகள் முடியும் வரை விக்கிரவாண்டி கட்டணம் வசூலிக்க தடை கோரி வழக்கானது தொடரப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, யார் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கு? வணக்கம். விக்கிரவாண்டி தஞ்சாவூர் இடையே நான்கு வழிச்சாலை அமைக்கும் பணிகள் முடியும் வரை விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்க தடை கோரிய மனுவுக்கு மத்திய அரசு மற்றும் நெடுஞ்சாலைகள் ஆணையம் பதிலளிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விக்கிரவாண்டி தஞ்சாவூர் இடையே நான்கு வழிச்சாலை அமைக்கும் திட்டம் கடந்த 2017 துவங்கப்பட்டது. நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முடிவடைந்த போதும் சாலை அமைக்கும் பணிகள் எந்த முன்னேற்றமும் இல்லை என கூறி பாமக வழக்கறிஞர் கே பாலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த பணிகள் நடைபெறாததால் சாலை பயன்படுத்தும் வகையில் இல்லை எனவும், விபத்து அபாயம் உள்ளதாகவும், முறையாக சாலைகள் அமைக்கப்படாத நிலையில் திண்டிவனம் சுங்கச்சாவடியில் சுங்கம் கடனும் வசூலிக்கப்படுவதாகவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் விக்கிரவாண்டி தஞ்சாவூர் நான்கு வழிச்சாலை அமைக்கும் பணிகள் முடியும் வரை விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்க தடை விதிக்க வேண்டும் என்றும், அது குறித்த காலத்திற்குள் இந்த சாலை பணிகளை முடிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா மற்றும் நீதிபதி கிருஷ்ணகுமார் அடங்கிய அமர்வு, மத்திய அரசும் இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையமும் அக்டோபர் 11 இந்த பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்துள்ளனர். ராஜலட்சுமி,